கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமடைவதாக. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் சமாதானமும் சுகமாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாகவும் சுகமாகவும் தீர்க்காயசோடு இருக்கும்படி தான் நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். விசனமடையும் போது ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகள் விசனமடைந்தால் எப்படி தங்களுக்குள் வேதனை அடைவார்களோ அதைவிடவும் அதிகமாக. இயேசுவே சொல்கிறார், ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போலவும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போலவும் இரக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் என்று. அவர் விசனத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற தன் பிள்ளைகளை ஒரு போதும் மறந்து விடவே மாட்டார். இன்றும் விசனத்தில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, தோல்வியில் இருக்கிற உன்னை பெருகப்பண்ணி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5:1 முதல் 10 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் தோல்வியில் துவண்டு இருக்கிறார். அவன் யார்? அவன்தான் பேதுரு. இரவு முழுவதும் மீன் பிடித்து ஒன்று கூட அவனுடைய, எங்கள் ஊர் பாஷையில் நாங்கள் சொல்லுவோமான, ஒரு நெத்தலி மீன் கூட கிடைக்காமல் தோல்வியில் துவண்டு விட்டார். மீன் பிடிப்பதில் அதிக திறமைசாலி. கலிலேயா கடலில் தான் அவன் மீன் பிடிக்க சென்றிருக்கிறான். அந்த கடலை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அவனுடைய படகுலேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் அந்த இரவு முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்று கூட அவனுக்கு அகப்படாத தோல்வி, முற்றிலும் தோல்வி. கலிலேயா கடலை குறித்து சொல்லுவோமானால், ஏன் இரவில் மீன் பிடிக்கிறார்கள்? பகலில் அந்த கடலில் மீன் பிடிக்க முடியாது. தண்ணீர் அவ்வளவு தெளிந்த ஓட்டராக இருக்கும். அதாவது ஒரு சின்ன காயினை போட்டாலும் எவ்வளோ ஆழமான பகுதியாக இருந்தால் அது தரையில் விழுந்து கிடக்கிறத நம்ம மேலே இருந்து பார்க்க முடியும். அவ்வளோ தெளிவான தண்ணி. பகலில் மீன் பிடித்தால் மீன்கள் எல்லாம் ஒதுங்கி போய்விடும் அந்த கடலில். மீன் பிடிக்க முடியாது. ஆகவே தான் இரவில் தான் மீன் பிடிப்பார்கள். மீன் பிடிப்பதில் திறமைசாலி, அந்த கடலை குறித்து நன்கு தெரிந்தவன், பழக்கமுடையவன், எல்லாம் ஓகேயா இருக்கிறது படகு எல்லாம். ஆனாலும் தோல்வி அடைந்து இரவு முழுவதும் மீன் பிடித்து ஒன்று அகப்படாமல் பகலில் அவன் வலைகளை கழுவி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இவனை தேடி இயேசு அவன் அருகில் வருகிறார். இவன் தோல்வியில் துவண்டவன் என்று தெரியும். தன் பிரயாசத்தில் எல்லாம் நஷ்டமடைந்து துக்கத்தோடு விசனத்தோடும் இருக்கிறான் என்று தெரிந்தும் அவன் அருகில் வந்து சொல்லுகிறார், இந்த படகை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிறுத்து, அந்த மீன்ஸ் எனக்கு கொடு, அதை எனக்கு ஒப்பு கொடுத்து விடு, நான் சொல்லுகிறதை கேட்டு ஆழத்தில் கொண்டு போ என்று என்கிறார். உடனே அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்தில் உன் வலையை போடு என்று. அவன் ஆழத்தில் போடுவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஐயரே, இரவு முழுவதும் நான் மீன் பிடித்தோம், ஒரு நெத்தலி மீன் கூட கிடைக்கவில்லை, சிறிய மீன் கூட கிடைக்கவே இல்லை. நான் தோல்வியில் இருக்கிறேன். இப்போ பட்ட பகலில் இந்த கல்லிலேயே கடலில் மீன் பிடிக்க சென்றால் ஒன்றுமே அகப்படாதே என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே ஆண்டவரிடத்தில், இரவு முழுவதும் மீன் பிடித்தோம், ஒன்று கூட எனக்கு அகப்படவே இல்லை என்று. ஆண்டவர் இயற்கைக்கு மேலானவர். நம்மால் செய்யக்கூடாது, முடியாது என்று, இயலாது என்று சொல்லுகிற இடத்தில் மேன்மையானவளை செய்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா அவன். ஒன்றை மட்டும் அவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை கூட, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை கூட சொல்லியும் அப்படியே கீழ்ப்படிந்து ஆழத்திலே கொண்டு போய் தன் வலையை வீசினான். வேதம் சொல்லுகிறது, திரளான பெரிய மீன்கள், சின்ன மீன் கூட அகப்படாத
இரவில் பிடித்து அகப்படாத அவனுக்கு பகலில் பிடித்த பெரிய மீன்கள். அவன் வலைக்கிழியத்தக்கதாக மீன்கள் பெருத்த மீன் ஆனதுனால அவனாலே கூட இருந்தவர்களாலே இழுத்து அக்கறைக்கு கொண்டு வர முடியலையா. கரையில் அவ்வளவு திரண்ட பெரிய மீன்கள். எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று, ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதத்தில் லூக்காஸ் விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் இது முதல் நீ மனிதன் மீன் பிடிக்கிறவனாய் அல்ல, மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இந்த பேதுரு விடத்துல விசேஷ குணங்கள் உண்டு. தர்மசாலி என்ன பொறுப்பை கொடுத்தாலும் அப்படியே செய்து நிறைவேற்ற நன்கு திறமை உள்ளவன். கர்த்தரை குறித்த உண்மையான வெளிப்பாட்டை பெற்றவன். அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவன், பிதாவுக்கு பிரியமானவன் என்று தானே அர்த்தம். அப்படி எல்லா விதத்திலும் திறமையான அவனும் சுயத்தில் தனக்கு தெரிந்த சூழ்நிலையில் சென்ற பொழுது தோல்வி, துக்கம், பாரம். சிலர் அப்படித்தான் தனக்கு தெரிந்த முயற்சிகளை எல்லாம் பிஸ்னஸ்ல எடுப்பாங்க, வேலையில எடுப்பாங்க, யார் லஞ்சம் கேட்டால் அதையும் கொடுப்பாங்க, என்னவெல்லாமோ செய்து பார்த்து கடைசியில் தோல்வி அடைந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் வருவார்கள். அப்போதுதான் அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அநேக திறமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தனக்கு மனிதனை பிடிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்று சொந்த சிந்தையில தங்கள் சொந்த முயற்சியில சொந்த வேலை செய்து எதையோ நாம் பெரிய ஆள் ஆகிவிடலாம் என்கிற எண்ணத்தோடு செல்லும் பொழுது அவருடைய அழைப்பை குறித்து ஆண்டவர் முன்குறித்து வைத்ததுனால அந்த தோல்வியை அனுமதித்து அவருடைய வசனத்திற்கு அனுமதிக்கிறார். அவர் எப்போதும் துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல, துயரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவரும் அல்ல. ஏன்? கடவுளுடைய அழைப்பை பெற்று ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று தேவனுக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் திடீரென்று தோல்வி வருகிறது? அவர்களில் இருக்கிற திறமையை பயன்படுத்தும் வேலை வரும் பொழுது ஆண்டவர் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தத்தக்கதாக வேற என்ன சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட வசனங்களை தோல்வியை அனுமதித்து அவர்களை தன்பால் இழுத்து கொள்ளுகிறார். பேதுரும் என்னுடைய அழைப்பு மனிதனை மீன் பிடித்து பிடித்து தோல்வியில துவண்டு துவண்டு அவனுக்கு அந்த எவ்வளவு வேதனை இருக்கும். மீன் பிடிக்கிறவர்களுக்கு பெரிய பணக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. அன்றென்று மீன் பிடித்து அன்றென்று தான் அவளுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது அவனுடைய உள்ள எவ்வளோ ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருப்பான். ஆனால் ஒன்று அகப்படாத போது எவ்வளவு துக்கம், எவ்வளவு விரக்தி இருந்திருக்கும். அப்படிப்பட்டவனையும் விசனம் அடைந்த போது, துக்கம் அடைந்த போது, விரக்தியில் இருந்தவனையும் தன்னுடைய அழைப்பை அவன் புரிந்து கொள்ளத்தக்கதாக கடவுள் அவனை சந்தித்து அவனை தேற்றி அவனுக்கு பெரிய அற்புதத்தை செய்து அவனை தன்பால் இழுத்து கொண்டு மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றினார். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் நீ உன்னுடைய சொந்த விருப்பத்தில் சொந்த முயற்சியில பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம தோல்வியில் துவண்டு நிற்கிறாயா, வசனத்தோடு இருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய பாதை இதுவல்ல, என் சித்தத்தை புரிந்து கொண்டு திரும்பிவிடு. என்னுடைய நோக்கம் எதுவென்று அறிந்து, என்னுடைய அழைப்பு எதுவென்று நீ அறிந்து, நான் உன்னை எதற்காக பிடிக்கப்பட்டேன், நீ எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறாய் என்கிறதை நீ புரிந்து கொண்டு என்னிடமாய் திரும்புவாயானால் அநேக மீன்களை அல்ல, அநேக மனிதர்களை பிடிக்கத்தக்கதாக ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி, உன் வேதனைகள் எல்லாம் களிப்பாய் மாறும்படி இன்று அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். நான் யாரிடத்தில் போய் என் தோல்விகளை சொல்லுவது? எங்கே போனால் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும்? யாரிடத்தில் சென்றால் எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறார்களே? நான் எதிர்பார்க்கிற எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு போய்விடுகிறதே? நான் செய்வதெல்லாம் தோல்வியில் இருக்கிறேனே, கடபாரத்தில் துவண்டிருக்கிறேனே. இப்படியெல்லாம் அழைக்கப்பட்ட நீ துக்கத்தில்
புலம்பிக் கொண்டிருப்பாயானால் உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நீ சுயத்தில் சாய்ந்திருந்ததினால், சுயத்தில் போராடினதினால் கண்ட அனுபவங்களும் வேதனைகளும் போதும். எழும்பு சீயோனே, உன் அழைப்பை தெரிந்து கொண்டு நான் எதற்காக உன்னை பிடித்திருக்கிறேனோ அந்த பாதைக்காக நீ திரும்பி வருவாயானால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நான் நிச்சயமாய் உன்னை மாற்றி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த பூமியின் உயர் சலங்களில் நான் உன்னை உட்கார வைப்பேன். இந்த அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருக்கிற நீ அநேகரால் அறியப்படுகிற என்னுடைய பிள்ளையாக மாறுவாய். இதை இதுவரை நீ சொந்த மகனாக உலகத்தில் உள்ள தாய் தகப்பருடைய பேரை சொல்லி அப்படி நீ காரியங்களை தேடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ஊழியக்காரன், இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், என் அழைப்பு இயேசுவால் உண்டானது என்று உறுதிப்படுத்தி கொண்டு இந்த அன்பு இறைவனிடத்தில் ஓடி வருவாயானால் உன்னை ஆசீர்வதிக்க நான் சித்தமுள்ளவராய் என் கரத்தை நீட்டுகிறேன். ஒன்றை மட்டும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை நாட்களாக நீ காலதாமதப்படுத்துகிறாயோ அத்தனை காலங்களும் உனக்கு விசனமும் தோல்வியும் பெருகுமே அல்லாமல் நீ உன் சுயத்தில் திருப்தி அடைய போவதுமில்லை, வெற்றியை காணப்போவதுமில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை விசேஷமாய் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, நீ சொந்த சுய புத்தியின் மேல் சாய்ந்து அல்லது சில மனிதர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுடைய ஆலோசனையில் சாய்ந்து போனது போதும், திரும்பிவிடு. கர்த்தருடைய அழைப்புக்கு நேராக அவர் உன்னை மனிதனை பிடிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீ புரிந்து கொண்டு அவருக்காக நீ ஓடி வருவாயானால் என் சித்தம் செய்கிறவனை உயர் செல்லங்களில் உட்கார வைத்து பூமியின் உயர்ந்த இடங்களில் அநேகரால் அறியப்படுகிற மகனாக மாற்றுவேன், மகளாக மாற்றுவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகளும் அநேக பிரச்சனைகளும் இருக்கிறது. உன் கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை கர்த்தரிடத்தில் கொண்டு வா. உன் பிரச்சனைகளை எல்லாம் பேதுரு தன் படகை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல இன் உன்னிடத்தில் இருக்கிற எவ்வகைகளோ அவைகளை பெருக பண்ணுகிற தேவன் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் மேலான ஆசீர்வாதத்தை ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீனையும் ஆசீர்வதித்து 5000 மேலான மனிதர்களை போஷித்த ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், கொஞ்சத்தையும் உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தையும், ஒரு தாலந்து தானே இருக்கிறது என்று எண்ணாது, அது போதும், ரெண்டு தாலந்தா எதுவானாலும் ஆண்டவருக்கென்று பயன்படக்கூடிய எதுவோ உன்னில் இருக்கிறது போதும், அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி உன்னை மேலாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். என்று புரிந்து கொண்டு உங்களுடைய அழைப்பை கர்த்தர் எதற்காக உங்களை பிடித்தார், எதற்காக ரட்சித்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிற நோக்கத்தை இன்று நீங்கள் புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் வந்துவிட்டால் மேலான நன்மைகளையும் தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரால் பிடிக்கப்பட்டு கர்த்தரால் அழைப்பை பெற்று உம்முடைய சமூகத்தில் வரவேண்டிய அநேக பிள்ளைகள் தோல்வியிலும் துன்பத்திலும் விரக்தியிலும் சமாதானம் இல்லாமல் தங்களுடைய சொந்த புத்தியில சாய்ந்ததினால் இளைப்பாறுதல் இன்றி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களை ஒருமுறை கூட நீ சந்தித்து பேதுருவை எப்படி சந்தித்து மனிதரை பிடிக்கிறவனாக மாற்றி அவனை 3000, 5000 என்று ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக சம்பாதிக்கும் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினீரோ, அதே போல் ஆண்டவரே இன்று துவண்டு போயிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை உமக்கு சித்தமான பாதையில் இழுத்து கொள்வீராக. அவர்கள் உம்முடைய சித்தத்தை செய்து அதன் மூலம் வருகிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, அமைதியை, மேன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். அப்படி அழைப்பை பெற்று ஆண்டவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிற அன்பு குழந்தைகளை இன்று ஆண்டவரே உம்பால் இழுத்து கொள்வீராக. இந்த செய்தியை ஒரு பிரகாஷ் என்கிற மகன் கேட்டுக்கொண்டு அந்தரங்கத்தில் நீண்ட காலங்களாக அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஊழியத்தில் யார் பயன்படுத்துவது? ஒருவர் உன்னை பயன்படுத்த தேவையில்லை. இயேசுவினுடைய கரத்தில் உன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து விடு. இதுவரை சொந்த வேலையில சென்றாய், பிசினஸை ஆரம்பித்தாய், எல்லாம் படு தோல்வியில இருக்கிறாய். இன்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே,
நீ எதற்காக பிடிக்கப்பட்டவன் என்று தெரியும், எதற்காக அழைக்கப்பட்டவன் என்று தெரியும். சில காலங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்தவன் என்று கர்த்தர் உன்னை பற்றி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நீ உலக பிரகாரமான வேலையில் சென்றது நிமித்தம் வியாதி, கடன், தொல்லை, துன்பம், சமாதான குறைவு, அப்படிப்பட்ட அநேக தோல்வியில துவண்டு இன்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார். நான் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேனோ என்கிற ஏக்கம் உன்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் பழைய நிலைக்கு ஆதி அன்பிற்கு ஆதி ஊழியத்துல நான் கொண்டு வந்து உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்வேன். உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அநேகர் தன் அந்தரங்கத்தில் இருந்து கொண்டு ஒரு லைலா என்று சொல்லுகிறதான மகளும் இப்படியே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவள், அநேக நேரங்கள் ஒப்பு கொடுத்தவள். ஆனால் உலக பிரகாரமான மனிதனையும் நான் எப்படி பிழைப்பது, யார் என்னை பிழைப்பூட்டுவார்கள் என்று பிழைப்பை பற்றியுள்ள துக்கத்தினால் தோல்வியினால் இன்று ஊழியத்திற்கு உன்னை ஒப்பு மீண்டும் புறப்படாதபடிக்கு தடைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன் அவிசுவாசத்தையும் பயத்தையும் விட்டு வெளியே வா. கர்த்தராகிய நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறாய். இப்படியே இன்னும் அநேகர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் இன்று தோல்வியில் துவண்டு போயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்கள் இப்போதை எழும்பி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் நான் உங்களை பெருக பண்ணி மேலான ஆசீர்வாதங்களை கண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஆண்டவரே, அன்பு குழந்தைகள் ஒப்பு கொடுத்து மேன்மையானவளை பெற்றுக்கொண்ட கொல்லப்பட நான் கர்த்தரால் பிடிக்கப்பட்டவன், அவருக்காகவே வாழப்போகிறேன், அவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று தங்களை ஒப்பு கொடுத்து மேன்மையான பாதையில் ஓடி அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க ஊழியக்காரியாகிய நானும் என் அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன். கூட இருப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். செய்தியால் நன்மை பெற்றவர்கள் எங்களுக்கு எழுதுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.